விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம், அப்படி இருக்கீங்க எல்லாரும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பிகிலுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? நாளை வந்து 25ஆம் தேதி உலகம் முழுவதும் வந்து படம் அதிகாலை வேளையிலே வெளியிடப்படும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் இதில் சின்ன மாற்றம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன மாற்றம் அப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அதோடு படம் வந்து என்னென்ன எதிர்பார்ப்புகளை கொண்டு வரப்போகுது, என்னென்ன எதிர்பார்ப்புகள் நாங்கள் வச்சுருக்கோமோ அதெல்லாம் தீர்க்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் போயிட்டுருக்கு. படத்தினுடைய டியூரேஷனில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதோடு படம் வந்து போட போகிற டைம் என்னென்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேச்சுகள் இன்றைய நாளில் போயிட்டுருக்கு. டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணிட்டீங்க. அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக் பண்ண அத்தனை டிக்கெட்ஸ்லேயும் வந்து எல்லா காட்சிகளும் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அதிகாலை காட்சிகள் இல்லை அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க, அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. அதாவது அதிகாலை 3:30 பிறகு தான் காட்சிகள் எல்லாமே உலகம் முழுவதும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது இந்தியா, இலங்கை, எல்லா நாடாக இருந்தாலும் பொதுவாக இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா அதிகாலை 3 மணிக்கு பிறகு தான் காட்சிகள்லாம் இருக்குது. அதிகாலை 1 மணி காட்சியோ அல்லது 12 மணி காட்சியோ இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம், இதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றது தான். ஏற்கனவே வந்து நிறைய இடங்களில் டிக்கெட்ஸ் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டது. அதிகாலை 1 மணி காட்சி, 2 மணி, 3 மணி காட்சி, ஏகப்பட்ட காட்சிகள் வந்து விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் அந்த காட்சி எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. அத்தனை காட்சிகளும் வந்து நேரம் மாற்றப்பட்டிருக்கு. இது இலங்கையில் முக்கியமாக சொல்ல போனால் அத்தனை திரையரங்கள்லையும் இந்த நடைமுறை வந்து அமலுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் என்ன ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு இதுவரையில் தெரியலை. ஆனால் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பார்க்கும்போது ஆமாம், அதிகாலை காட்சிகள் இல்லை அப்படின்ற தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி விஷயமும் போயிட்டுருக்கு. அதோடு படத்தினுடைய நேரம் 3 மணித்தியாலம் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயந்தான் இந்த 3 மணித்தியாலம் இந்த படத்தினுடைய வேகத்தை, அந்த படத்தினுடைய ஆர்வத்தை தொடர்ந்து வச்சு கொள்ளுமா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம், இன்றைய நாள்லேயும் பேசப்படுது. படத்தினுடைய இந்த ரன்னிங் டைம் வந்து ரொம்ப அதிகம். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்றபடியாக இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் என்னதான் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் ஒரு 3 மணித்தியால படம் அப்படின்றது கொஞ்சம் அதிகம்தான். எல்லாருமே பொதுவாக பார்க்குற படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், 2:30 மணித்தியாலம், 2:40 நிமிடம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது 3 மணித்தியாலம் இன்டர்வல், அதாவது இடைவெளிக்கு கொடுக்க போகிற டைம் எல்லாம் சேர்த்து பார்த்தா அதில் ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 3 மணித்தியாலவும் 10 நிமிடங்களுக்கும் அதிகமான நேரம் எடுக்கும். சில நேரங்களில் இந்த விஷயம்தான் கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது படத்தினுடைய வெற்றி எப்படி போக போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஓகேவா, நாளை நாளில் பார்க்கலாம். நாங்கள் வந்து படத்தினுடைய ரிவ்யூ கண்டிப்பாக தருவோம். சூரியனுடைய யூடியூப்பில் கண்டிப்பாக வீடியோஸ் வரும். பிகில் திரைப்படம் பற்றி அப்டேட் வரும். பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட்டிங் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவிலையும் இன்னும் நிறைய அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.